அனி ரூத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் டிசம்பர் 2nd லண்டன் மற்றும் 4th அன்று பாரிஸில். முன்பதிவு செய்ய ovarena.co.uk and aquarena.com. மேலும் விவரங்களை பெற showfiesta.com ஐ தொடர்பு கொள்ளவும். ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா? ஆப் குட் ஃபுட் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டில் பயங்கரமான ரவுடித்தனம் நடந்துட்டு இருக்கா? எப்பங்க அந்த வீடு சைலண்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி கொஞ்ச நாளாக வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் அப்படிதான் வந்து இருந்துச்சு. அதுவும் அசீம் அவர்கள் வந்து பெருசாக எந்த சண்டைக்கும் போகாமல் அப்படிதான் இருந்தாரு. பட் இந்த வாரம் டாஸ்க்ல தான் வந்து மறுபடியும் ஹைப்பர் ஆயிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். சில வாரங்களாகவே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அசீம் அவர்களை கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து சண்டை போடுறாரு, ஹைப்பர் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமுதவாணன் அவர்கள் தான். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கமல் சார் அவர்கள் அசீம் அவர்களை திட்டும் பொழுது அமுதவாணன் தான் வந்து சப்போர்ட்டிவா வந்து இருந்தாரு. இப்போ அமுதவாணன் கூடவே வந்து நம்ம அசீம் அவர்கள் சண்டை போடுற மாதிரியான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்னி அவர்களுக்கும் அசீம் அவர்களுக்கும் சண்டை வரும்போது ஜெர்னி அவர்கள் வந்து லூசு அப்படின்னு சொன்னதால பயங்கர கோபம் ஆயிட்டாரு. சோ இன்னைக்கு அதே மாதிரி எல்லார் முன்னாடியுமே வந்து அமுதவாணன் அவர்களை வந்து நீங்க சீப் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசீம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துல ஒரு சண்டை வந்திருக்கு. நீங்க எப்படிங்க சீப் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணன் அவர்கள் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம அசீம் அவர்கள் மட்டும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு அசீம் அவர்களை தான் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டாஸ்க்ல ரெண்டு டீமா வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க. அசீம் டீம்ல இருக்கிறவங்களே வந்து அசீம் பண்றது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விக்ரமன் பாத்தீங்கன்னா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே இந்த டாஸ்க் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி எனக்கு எபிசோட் வரும்போது தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இண்டியாகிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மிஸ் பண்றீங்களா? என் கரண்ட் பில்ல இருந்து இஎம்ஐல இருந்து வீட்டுக்கு வந்தா சரியான அடி அடிக்க போறேன். நீ வந்துடாதீங்க, முடிஞ்சிருக்கா அங்கேயே இருக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன், நீ போ, நான் வயல் காடுள்ள வர, நீ மட்டும் வந்து வச்சுக்கோ. அது எதிரி குச்சிடா ஓடுவேன், உனிய வேணாம், நான் அங்கேயே போறேன், அங்கே மட்டும் வந்துடாதோ. எனக்கே தெரியாது என் புருஷனுக்கு இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. வாட்டர் கேன் கூட தூக்க முடியாது பையன் வந்துட்டு இப்ப போய் அங்க அவ்வளவு பண்றான். ரொம்ப டாப் பிளேயரும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, மிடில் யார் ரொம்பக்கும் போமே யார் தூங்க போமோ ஸ்கோர் பண்ணிட்டு இருந்துறாரு. அவரோட கேம் பிளே ஏன் டாப் பிளேயர் இல்லைன்னு சொல்றீங்க? கேரடால வரல இல்லங்க, நிறைய சண்டை எல்லாம் தோத்து போனாரு. இப்ப சண்டை பண்ணுமா, டாஸ் வின் பண்ணுமா? இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உதய். இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபி அவங்க வந்து நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் முதல்ல இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன டிப்ஸ் சொல்லி அமைச்சிங்க உள்ள போறதுக்கு முன்னாடி? அவர் லாஸ்டா நீங்க பிக் பாஸ் பண்ணி என்ன எதுவுமே சொல்ல, தயவு செய்து ஏதாவது ட்ரை பண்றேன்ட்டு எதுவுமே பண்ணிடாத, நீயாவே இரு. ஏன்னா அது மட்டும் தான் நிலைக்கும், வேற எங்கேயும் நீ நினைச்சாலும் மாட்டிப்ப. நீ நல்ல பிள்ளையா இருந்தாலும் மாட்டிப்ப, நீ வந்து காமெடி நாம போர்ஸ்ஃபுல்லா பண்ண கூட மாட்டிப்ப. சோ நீயாவே இரு. ஏன்னா அவன் சும்மாவே ஜாலி பர்சன், அவன் இருந்தானா வீடே கலகலன்ட்டு இருக்கும், கோவப்பட்டா எல்லாரும் வாய் முடிக்கணும், அந்த மாதிரி தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருப்பான். சோ நான் தான் சொன்னேன், நீயா இரு, உனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு சேருவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரியே எங்க வீட்டை செல்ல பிள்ளை மாதிரியே அங்கேயுமே ரொம்ப எல்லாருக்குமே வந்து வாய தொடர்ந்தா மணி 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 தான் இருக்கு. சோ சூப்பர், நான் ஹாப்பியா இருக்கேன், அவன் அவனா தான் இருக்கான், நடிக்கல. சோ அது இருக்கும் சந்தோஷம். நீங்க மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பாங்க, என் கரண்ட் பில்ல இருந்து இஎம்ஐல இருந்து வீட்டுக்கு வந்தா நான் சரியான அடி அடிக்க போறேன். பேலன்ஸ் எல்லாம் ஏன்டா வச்சுட்டு போறேன்ட்டு வீட்டுக்கு வரட்டும், வேற லெவல்ல மிஸ்ஸிங் இருக்கு. அவர்லாம் நீ வந்துடாதீங்க, முடிஞ்சிருக்கு அங்கேயே இருக்கு. நான் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன், நீ போ, நான் வயல் காடுள்ள வர, நீ மட்டும் வந்து வச்சுக்கோ. அங்கே எதிரி குச்சிடா ஓடுவேன், உனிய வேணாம், நான் அங்கேயே போறேன், அங்கே மட்டும் வந்துடாதோ. நிறைய பொண்ணுங்க அப்பா இல்ல அண்ணங்க இல்ல, அதனால வந்து சுத்தில இருந்து அம்மா தங்கச்சி அப்புறம் நானு எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி சேர்ந்து மோர் ஆஃப் வந்து ஆரே லைஃப்லயும் சரி மணியோட லைஃப்லயும் சரி மோர் ஆஃப் வந்துட்டு விமன்ஸோட ரோல் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை நான் தப்புன்னு எப்பவும் பார்க்கவும் மாட்டேன். எல்லாரும் கேட்டாங்க எப்படி பண்ண, இல்ல என்ன தப்பு என்ன இருக்குது, அது டாஸ்க் அண்ட் அவர் அதுதான் ஜாலியா இருக்காரு. ஸோ தப்பா தப்பா அவருக்கும் ராம்க்கும் நான் விடல.
அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆனாரு, அப்புறம் ஒன்னு ரெண்டு சண்டைகள் வந்தது. இப்ப வந்து ரொம்ப டாப் பிளேயரும் இல்ல, ரொம்ப லோவும் இல்ல, மிடில் யார் வம்புக்கும் போமே யார் தூங்க போமோ ஸ்கோர் பண்ணிட்டு இருந்துறாரு. அவரோட கேம் பிளே டாப் பிளேயர் இல்ல இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, ரொம்ப அந்த ரெடார்ல வர பிளேயரா இல்ல, ஸ்ட்ராங்கா ஐயோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நிறைய சண்டை எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா அந்த பீக்லயே இருப்பாங்கல்ல, சண்டை போடுறவங்க நீங்க வந்து ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க, சண்டை பண்ணும்போது டாஸ்க் வின் பண்ணணும், டாஸ்க் வின் பண்ணணும், ஆனா ஆடியன்ஸ் சண்டை தான எதிர்பார்க்கறாங்க, அது நமக்கு தேவையில்ல, ஐயோ ஆடியன்ஸ் பெரிய விஷயம், ஆமாங்க ஆடியன்ஸ் பெரிய விஷயம் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு நம்ம அதனாலதான் பாக்கணுன்ற மோட்டோ கிடையாது, அப்பப்போ கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும் எதிர்பார்ப்போம், பட் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருந்தாலுமே அது எப்படி இருக்குன்னா 24/7 பார்க்கும் போது நம்மளுக்கு என்னடா இது கத்திட்டே இருக்காங்கன்னா கிளியரா இல்ல, நிறைய பேர் வாய்ஸ் வரும்போது கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள். முதுகுல குத்திட்டீங்க, என்ன ஜெர்னி வந்து நெஞ்சிலே குத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லி எடுத்துருக்காரு ஆடியோ தட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஓப்பன் நாமினேஷன் வந்திருக்கு, இந்த வாரம் வந்துட்டு அவருக்கு ஓட்டிங்லாம் போயிட்டு இருக்கு, சேவ் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்களா, எந்த லெவலுக்கு இருக்கும், கண்டிப்பாக எவ்வளோ நாள் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தெரியாது, ஒரு டாப் 3 டாப் 5 எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ணிட்டு வரணும், அது எங்க ஆசை, சூப்பர், ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், சூப்பருங்க. ஸோ அவர் ஆனால் 100% ட்ரை பண்ணுறாரு, நான் ட்ரை பண்ணாமல் இருந்தால் நானே கடுப்பாயிட்டான் சொல்லிட்டு இருப்பேன், எங்க தேவையில வெளில அனுப்பிச்சு விடுங்க நானே சொல்லிடுவேன், பட் அவர் எனக்கே தெரியாது என் புருஷனுக்கு இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்ட்டு, வாட்டர் கேன் கூட தூக்க முடியாது பையன் வந்துட்டு இப்போ போய் அங்கே எவ்வளோ பண்ணுறான் அப்படின்ற போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 மாதம் சேர்த்து கூட வச்சுக்கிட்டு நல்லா பெட்டர் பர்சனாக வீட்டுக்கு அனுப்புங்க, இங்கே அந்த வேலையெல்லாம் வாங்கிடுவீங்க, எல்லாமே பண்ணுவேன், ஃபினிஷ், நான் திருப்பி சொல்கிறேன் வராதிங்க அங்கேயே இருந்து, இல்ல பட் அவர் குக்லாம் பண்ணுவாரு, குக்லாம் பண்ணுவாரு, ஹெல்ப்லாம் பண்ணுவாரு, பண்ண மாட்டார்லாம் கிடையாது பண்ணுவாரு, பட் இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பண்ணுவாருன்னு தெரியாது, இப்போ வரட்டும் வீட்டுக்கு, நீங்க வீட்லயே மேபி அந்த மாதிரி சுத்தி சுத்தி கேமரா வச்சீங்கன்னா பண்றாருன்னு நினைக்கிறேன், இருக்கு எங்க வீட்லயே கேமரா சுத்தி சுத்தி, எப்படி போயிட்டு இருக்கு சூப்பர் மாம் வந்து சூப்பரா கலக்கிட்டு இருக்கீங்க, ஷோ எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சூப்பர் மாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, ஆக்சுவலி நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது நான் வேண்டாம் ஆரணி ஒரு செக்யூரிட்டி யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், பட் ஜீ தமிழ்லேருந்து ஃபோன் பண்ணி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வீக்கெண்ட்ஸில் தான் வைக்கிறது அண்ட் சொல்கிற டைமிங்கில் முடிச்சிடுறது அதெல்லாம், இப்போ என் பையன் ஸ்கூலுக்கு விட ஜாஸ்தியாக இப்போ ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான், ஸோ ஷூட்டிங் போகிறோன்னு சொல்லி தான் நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன் இப்போது, ஸோ அந்தளவுக்கு அவனும் இன்வால்வ் ஆகிட்டான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அங்கே இருக்கிற மாம்ஸாக இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும், ஸோ இப்போ நம்மளுக்கு ஷோவை தாண்டி இப்போ ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு, அது ரொம்ப நாங்கள் எல்லாமே எல்லாருமே ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ எக்ஸைட்டாக போகிறோம், ஸோ இன்னும் கொஞ்ச நாள் முடிய போதுன்றது கஷ்டமாகவும் இருக்குது, பட் ஒரு ரவுண்ட்லேயும் நானும் சரி யாருமே சரி பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஸோ டஃப்பான காம்படிட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனி ரூத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் December 2 லண்டன் மற்றும் 4th அண்ட் பாரிஸில், முன்பதிவு செய்ய ovarena.co.uk and aquarena.com, மேலும் விவரங்களை பெற showfiesta.com ஐ தொடர்பு கொள்ளவும். ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா, ஆப் குட் ஃபுட இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க.